வெற்றிகரமான சத்தியம். பிதா. பிப்ரவரி 4. மாபெரும் கொடையாளர். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. 2017 10 பெரிய நன்கொடைகள் மொத்தம் கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய். இது 2016 36 கோடி ரூபாயாக இருந்தது. பட்டியலில் முதலிடத்தில் மைக்ரோசாஃப்டின் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் உள்ளார். அவர் தனது மனைவியுடன் சேர்ந்து பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு 4,000 கோடி ரூபாய் வழங்கினார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான உதவித்தொகைக்கு பெருமளவு தொகை செல்லுகிறது. அதுபோக வீட்டு வசதி, அறிவியல், குற்றவியல் நீதி அமைப்பை மேம்படுத்துதல், மருத்துவ ஆராய்ச்சி, இயற்கை பாதுகாப்பு ஆகியவற்றிற்காகவும் செலவிடப்படுகிறது. அதுபோல மார்க் ஜுக்பர்க், மைக்கேல் டெல் உள்ளிட்ட பெயர்களின் பட்டியலை சோதித்தால் பாவ பிரச்சனையை தீர்க்க யாரும் நன்கொடை கொடுப்பதில்லை என்பது புரியும். தொண்டு நிறுவன பணமானது பாவத்தின் பல்வேறு விளைவுகளுக்கு உதவுவதில் குறிப்பிட்ட பங்காற்றினாலும் அதன் வேர் பிரச்சனையை ஒரே ஒரு தீர்வு மட்டுமே தீர்க்க முடியும். மனித குலத்தை நித்திய மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான திட்டமானது பூமியை தோன்றுவதற்கு முன்பே தொடங்கியது. இயேசுவை நம் இரட்சகராக அனுப்புவதற்கான அந்த திட்டம் பற்றி வேதாகமம் பேசுகிறது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். 1 பேதுரு 1:20. தேவன் மட்டுமே மனித குலத்தை மீட்க முடியும். தேவன் மாபெரும் நன்கொடையாளர். கொடுப்பதே அவருடைய இயல்பு. சிருஷ்டிப்பின் போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அருமையான ஒரு உலகத்தை கொடுப்பதற்காக தெய்வத்துவம் ஒன்றாக செயல்படுவதை காண்கிறோம். ஆதியாகமம் 1:1-2:26. பெத்லகேமின் தொட்டிலில் மிகப்பெரிய பரிசை மனித குலத்திற்கு பிதா வழங்கினார். ஆனால் கல்வாரியில்தான் தேவனின் நன்கொடை உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறோம். இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தது நம்மை நேசிக்கும்படி தேவனை மாற்றுவதற்காக அல்ல. பாவிகள் மேல் பிதாவுக்குள்ள அக்கறையை காட்டவே கிறிஸ்து உயிர் விட்டார். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கு தம்மையே கொடுத்தவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கினார். 2 கொரிந்தியர் 5:19. செயலில் காட்டுங்கள். தேவ தயாலத்தை தங்கள் செயல்களில் வெளிப்படுத்திய வேதாகம நபர்கள் யார்? ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 22:8, மத்தேயு 11:27, யோவான் 16:25-28 வசனங்கள். ஆமேன்.